சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்றச் சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. முதலில் ஆச்சாரிய வந்தனமாக ஒரு புதிய ஸ்லோகம். சதனுஷ்டான தர்ப்பண விசோதனம் சதனுஸ்தாயி விம்சதி புடாத்மகம் மதனுன்னார்த்தவாரக மதாகரோதி மதனுக்ராஹி வீர ரகுதேசிக. மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி இயற்றிய பல புஸ்தகங்களில் சிறியதான இன்னொரு கிரந்தம் ஸ்வதனுஷ்டான தர்ப்பண விசோதனம் என்ற பெயர் கொண்டது. பற்பல வருஷங்களுக்கு முன்னாலே சுத்த சத்வாரியர் என்கிற பெரியவர் சதனுஷ்டான தர்ப்பணம் என்று ஒரு கிரந்தத்தை இயற்றியிருந்தார். அந்த நூலை கண்ணாடியை துடைத்து வைப்பது போல அழுக்கு நீக்கி வைப்பதற்காக வந்தது இந்த சதனுஷ்டான தர்ப்பண விசோதனம் என்கிற புஸ்தகம். 20 பக்கங்களில் தேசிக சம்பிரதாயத்து அனுஷ்டானங்களை பிரமாணங்களுடன் முன்வைப்பது இந்த கிரந்தம். இதை இயற்றிய அந்த மதுராந்தகம் சுவாமி அடியேனை அனுகிரகிப்பவர் என்று ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இந்த ஸ்லோகத்தினுடைய விருத்தம் இதுவரை கவிகளாலே கையாளப்படாத ஒன்று என்பது குறை கிடையாது. சதனு சதனு மதனு மதனு என்று பாதங்கள் ஆரம்பிப்பதாலே இந்த புது ஸ்லோகம் அந்த சுவாமியை புகப்பிக்கும். ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயா தரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அம்ருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். மதுரிப்புவின் பார்வைகள் மகிழ்ந்தெனது பேச்சுகளால் மக்களது காதுகளில் மது அமுதம் பொழிவிக்க. இன்றைய உபன்யாச தலைப்பு நீ திருவாகி என்பது. நிந்திருத்தனக்கு நீ திருவாகி என்ற வரியின் முடிவு. திருவுக்கு திரு என்ற தலைப்பு இன்னும் கூட பொருந்தும். மும்மணி கோவையிலே 4 பாசுரத்திலே 5 வரி, இதிலே நிந்திரு என்பதிலே அடங்கியுள்ள கருத்துகளை போன உபன்யாசத்திலே கேட்டாச்சு. திருத்தனக்கு நீ திருவாகி என்பதில் தனக்கு என்பதற்கு விசேஷமான அர்த்தம் எதுவும் கிடையாது. திருத்தனக்கு என்பதற்கு திருவுக்கு என்றே அர்த்தம். திருப்பாவை சாத்துமறையிலே உந்தன்னோடுற்றோ மேயாவோம் என்ற வரியிலே உந்தன்னோடு என்பதற்கு உன்னோடு என்று மட்டுமே அர்த்தம், தன் என்பதற்கு தனி அர்த்தம் கிடையாது என்று சொல்கிறோம் அல்லவா. அதுபோல இங்கேயும் திருத்தனக்கு என்றால் திருவுக்கு என்ற அர்த்தம், தன் என்பதற்கு தனியாக அர்த்தம் கிடையாது. இது ஒரு சாரியை உருபு என்பார்கள் இலக்கணத்திலே. பெருமாள் திருவுக்கும் திருவானவர் என்பது இன்றைய விஷயம். இது நம் சம்பிரதாயத்திலே முக்கியமான விஷயம். ஏன் முக்கியம் என்றால் இதை பற்றி ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அடிக்கடி பேசுவதாலே இது முக்கியத்துவம் தருகிறது. இந்த வார்த்தையை திருவுக்கும் திரு என்கிற வார்த்தையை வால்மீகி வர்ணித்திருக்கிறார் வால்மீகி ராமாயணத்திலே. பரகாலன் பரவி இருக்கிறார் பெரிய திருமொழியிலே.
ஆளவந்தார் அருளியிருக்கிறார். ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலே கூறத்தாழ்வான் கூறியிருக்கிறார். பஞ்சஸ்தவத்திலே பக்தர் பகர்ந்திருக்கிறார். ஸ்ரீகுண ரத்ன கோஷத்திலே தேசிகர் தெளிவித்திருக்கிறார். ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யத்திலே இவ்வளவு மகான்கள் ஏககண்டமாக நமக்கு போதித்திருப்பதாலே இது முக்கிய விஷயம் என்கிற காரணத்தினாலே அதிகப்படி ஆதரத்துடனும் ஆதாரத்துடனும் இன்றைக்கு இதை புரிந்து கொள்ளப் போகிறோம். மும்மணிக்கோவை வியாக்கியானத்திலே இப்படி வரி, வியாக்கியான வரியை சேவிக்கிறேன். நீ திருவாகி ஸ்ரீயஸ்ரீஷ்டபவேதக்ரியா கஸ்ரீஸ்ரிய திருவுக்கும் திருவாகிய செல்வா என்கிறபடியே. இதிலே மூன்று பூர்வ சூக்திகளை மேற்கோள் காட்டியிருக்கிறார் வியாக்கியாதா. அதிலே முதலாவது வால்மீகி ராமாயணத்திலே இருப்பது, அயோத்தியா காண்டத்திலே ராமன் காட்டுக்கு கிளம்புகிற நிகழ்ச்சி, ராமனுடைய தாயார் கௌசல்யா பிரிவாற்றாமல் அழுகிறாள். கௌசல்யா விலாபத்துக்கென்றே ஒரு முழு சர்க்கம். அப்படி அழுகிற கௌசல்யைக்கு ஆறுதல் சொல்கிறாள், அவளை தேற்றுகிறாள் சுமித்ரை என்கிற இன்னொரு ராணி. அவள் ராமபிரானுடைய அவதார ரகசியத்தை தெரிந்து கொண்டவள் போல பேசுகிறாள். ரிஷிகளுக்கெல்லாம் அவர் விஷ்ணுவனுடைய அவதாரம் என்று தெரியும் என்கிறார்களே, அதுபோல் இந்த சுமித்ரா தேவிக்கும் தெரிந்திருக்கிறது. அவள் என்ன பேசுகிறாள்? சூரியஸ்யாபி பவேத் சூர்யஹ யக்னேரக்னி பிரபோ பிரபு ஸ்ரீயா ஸ்ரீஷ்டபவேதக்ரியா கீர்த்தியா கீர்த்தி க்ஷமா க்ஷமா தெய்வதம் தேவதானாஞ்ச பூதானாம் பூதசத்தமஹ தஸ்ய கேஹ்ய குணா தேவி வனே வாப்யத வாபுரி. ரெண்டு ஸ்லோகத்தை மாத்திரம் இப்படி வாசித்து கேட்டோம். நிறைய சொல்லுகிறாள். இந்த மாதிரி ராமனுடைய பெருமையை எடுத்து சொல்லுகிறாள். தன்னுடைய சக்கலத்தியான கௌசல்யைக்கு ஆறுதல் சொல்கிறாள் சுமித்ரா தேவி. சூரியனுக்கும் சூரியனாவான் ராமன், நெருப்புக்கும் நெருப்பு, திருவுக்கும் திரு, பிரபுவுக்கும் பிரபு, தெய்வங்களுக்கும் தெய்வம், ஜீவராசிகளுக்கும் உயர்ந்த ஜீவராசி, அவனுக்கு என்ன குறைகள் தேவி? காட்டிலும் சரி நகரத்திலும் சரி என்கிறாள் அந்த சுமித்ரை. அவளுடைய வாதம் என்னவென்றால், ராமன் நம்மை போல ஒரு மனிதனாக மட்டும் இருந்தால் அல்லவா நாம் காட்டுக்கு போவதற்கு, அவன் காட்டுக்கு போவதற்கு நாம் அஞ்ச வேண்டும். அவன் சாதாரண மனிதனாக இருந்தால் அல்லவா அவனுக்கு காட்டிலே என்ன ஆகுமோ என்று விசனப்பட வேண்டும். ராமன் அசாதாரண பேர்வழி, அசகாய சூரன், சூரியனுக்கும் சூரியன், அக்னிக்கும் அக்னி, பிரபுவுக்கும் பிரபு, திருவுக்கும் திரு, புகழுக்கும் புகழ், தெய்வங்களுக்கும் தெய்வம் என்று பலவற்றை அடுக்குகிறாள். இதிலே இரண்டே இரண்டை மட்டும் நாம் சிறப்பாக கவனிக்க வேண்டும் இன்றைக்கு. எந்த இரண்டு என்றால், திருவுக்கும் திரு, தெய்வங்களுக்கும் தெய்வம் என்கிற இரண்டு. ஸ்ரீயா ஸ்ரீஷ்டபவேதக்ரியா என்ற இடத்திலே திருவுக்கும் திரு, தெய்வதம் தேவகானாஞ்ச என்ற இடத்திலே தெய்வங்களுக்கும் தெய்வம். ஏன் இந்த இரண்டை மட்டும் இப்பொழுது கவனிக்கிறோம் என்றால், இந்த இரண்டும் இப்போது இந்த மும்மணிக்கோவை வரியிலே இருப்பவை. மும்மணிக்கோவை என்ன சொல்கிறது? தெய்வநாயகா நின் திருதனக்கு நீ திருவாகி என்று. தெய்வநாயகா என்பதாலே தெய்வதம் தேவதானாஞ்சா என்பதும், நின் திருதனுக்கு நீ திருவாகி என்றதாலே ஸ்ரீயா ஸ்ரீஷ்டபவேதி என்றதும் இங்கே சொல்லப்படுகிறது. வால்மீகி ராமாயணத்தினுடைய வாக்கியங்கள் இங்கே அனுவதிக்கப்படுகின்றன.
இங்கே உள்ள மும்மணிக்கோவை வரிக்கு முன்னோடியாக இதே கருத்தை பேசியவள் தசரதனுடைய மனைவியான சுமித்ரை என்பதை காட்டுகிறார் இந்த வியாக்கியதா. சுமித்ரை, மண்டோதரி, தாரை முதலிய சில பதிவிரதைகளுக்கு இராமாயண கதாபாத்திரங்களிலே சில பேருக்கு தெரிந்திருந்ததாம் ராமன் மகாவிஷ்ணுவனுடைய அவதாரம் என்பது. ராமனின் மாதாவுக்கே தெரியாமல் புத்திர வாத்சல்யத்தாலே அவளுடைய மனம் கலக்கமடைந்த பொழுது அவளுக்கு ஆறுதல் கூறுகிற அளவுக்கு சுமித்திரைக்கு தெளிவாக தெரிந்திருந்தது ராமனுடைய பிரபாவம். இங்கே கோவிந்தராஜிய வியாக்கியானம் கேட்போமா? சகல ஜகத் பிரகாசகஸ்ய சூர்யஸ்யாபி பிரகாசகோ பவேத் தாஹகஸ்யாப்யக்னேர் தாஹகஹ சர்வ நியந்துரபி நியந்தா ஸ்ரீயஸ்ரீஹி சம்பதோபி சம்பதி யத்வா காந்தேரபி காந்திஹி காந்தேரப்யதிஷயாவஹ இத்யர்த்தஹ க்ஷமா க்ஷமா க்ஷமாயா அபி அதிசயஹ அனேநேதி பாவஹ என்று கோவிந்தராஜம். அர்த்தம், உலகம் முழுதுக்கும் வெளிச்சம் தருபவனான சூரியனுக்கும் வெளிச்சம் தருபவன் இவன், எரிக்கிற நெருப்பையும் எரிப்பவன் இவன், எல்லாரையும் ஆளுபவனையும் ஆளுகிறவன் இவன், திருவுக்கும் திரு. இதற்கு இரண்டர்த்தங்கள் சொல்லலாம். அதாவது செல்வத்துக்கும் செல்வம், அல்லது மிளிர்ச்சிக்கும் மிளிர்ச்சி, காந்தி என்பதற்கே மேன்மை தருபவன் என்றும் அர்த்தம் சொல்லலாம். பொறுமைக்கும் பெருமை இவனாலே. வியாக்கியானத்தினுடைய அர்த்தம் முடிந்தது. மறுபடியும், திருவுக்கும் திரு என்பதற்கு இவர் கூறிய இரண்டு விளக்கங்களை மட்டும் இப்போது நினைவில் கொள்வோம். நமக்கு இந்த வரியில் வேண்டியிருக்கிறது. சம்பதோபி சம்பதி யத்வா காந்தேரபி காந்திஹி, சம்பத்துக்கும் சம்பத் அல்லது அழகுக்கும் அழகு என்று அர்த்தம் கொள்ளலாம் என்கிறார். இந்த கருத்தை, அதாவது பகவான் திருவுக்கும் திருவானவன் என்ற தாத்பரியத்தை ஆழ்வார் ஆச்சாரியர்களிலே ஐந்தாறு பேர் வழிமொழிந்திருப்பதாக, இதே மாதிரியே பேசியிருப்பதாக, இதே வார்த்தைகளையே பயன்படுத்தியிருப்பதாக நாம் ஏற்கனவே கேட்டோமே. இந்த ஐந்து ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீ சூக்திகளை முதலிலே சேவிப்போம், பிறகு அர்த்த விசேஷங்களை அனுபவிக்கலாம். முதலாவது, பெரிய திருமொழியிலே நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திலே இரண்டாவது ஆயிரம், அதிலே திருவெழுந்தூர் பதிகங்களிலே ஒன்று பதிகமே இப்படி ஆரம்பிக்கிறது. திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்து செய்ய கண்ணா. தொடக்க வரிகள். இந்த மும்மணி கோவிலே தெய்வநாயகா நின் திருதனக்கு நீ திருவாகி என்று இருப்பது இதனுடைய எதிரொலி போல இருக்கிறது. ஏனென்றால் நாம் இப்பொழுது மூன்று வார்த்தைகள் பார்த்தோமே, இராமாயணத்தில் ஒன்று, திவ்ய பிரபந்தத்தில் ஒன்று, தேசிக பிரபந்தத்தில் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் ஒன்று என்ற மூன்றிலுமே தெய்வங்களுக்கெல்லாம் அதிபதி என்கிற கருத்து இதே வாக்கியத்திலேயே இருக்கிறது. தெய்வத்துக்கே என்கிறார் திருமங்கை ஆழ்வார், தெய்வநாயகனி என்கிறார் தேசிகர், தெய்வதம் தெய்வதானாம் என்கிறார் வால்மீகி. இரண்டிலும் இந்த கருத்தோடு கூட ஒரே வாக்கியத்திலே அவர் திருவுக்கும் திரு என்கிற கருத்தும் சேர்த்து கூறப்பட்டிருக்கிறது. ஸ்ரீய ஸ்ரீஷ்டபவேதி என்கிறார் வால்மீகி, திருவுக்கும் திருவாகிய செல்வா என்கிறார் கலியன் திருமங்கை ஆழ்வார், நின் திருதனக்கு நீ திரு என்கிறார் தேசிகன். இங்கே அவர் கலியன் உரை
குடிகொண்ட கருத்து உடையவர். ஆகையாலே அதே வார்த்தைகளை கையாண்டிருப்பதை நாம் கவனிக்கிறோம். ஐந்து சூக்திகளிலே ஒன்றை பார்த்தோம். இன்னும் நான்கு சூக்திகள் நாம் காட்ட வேண்டியவை இருக்கின்றன. அவையெல்லாம் வடமொழி ஸ்லோகங்கள். திருவுக்கு திரு என்பதற்கு வடமொழியாக்கம் ஸ்ரீயஸ்ரீஹி என்பது. ஸ்ரீயாஸ்ரீஹி என்று ராமாயணத்திலே பார்த்தோம். ஸ்ரீயா என்பதற்கும் ஸ்ரீயாஹ என்பதற்கும் அர்த்தத்திலே வித்தியாசம் கிடையாது. இரண்டுக்கும் ஸ்ரீயினுடைய என்பதே அர்த்தம். ஷஷ்டேக வசனத்திலே இரண்டு விதமான ரூபங்கள் வருகின்றன ஸ்ரீ சப்தத்துக்கு. அர்த்தபேதம் கிடையாது. இப்பொழுது ஸ்ரீயஸ்ரீஹி என்பதன் ஆதாரிய பிரயோகங்களை பார்க்க போகிறோம். முதலிலே ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலே இதை இயற்றியவர் யாமுனாச்சாரியர். யத்பதாம்போருஹத்யான வித்வர்த்தாசேஷ கல்மஷஹ வஸ்துதாமுபயாதோஹம் யாமுனேயம் நமாமிதம் என்று ஆனானப்பட்ட பகவத் ராமானுஜரே இந்த ஆளவந்தாராலே தான் சத்தை பெற்றதாக பேசும்படி அவ்வளவு உயர்ந்த ஆச்சாரியர் ஆளவந்தார். அவர் தன்னுடைய ஸ்தோத்திர ரத்னம் என்று கீர்த்திக்கப்படுகிற ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலே அருளுகிறார். கஸ்ரீ ஸ்ரீய பரமசத்வ சமாஸ்ரய கஹ கஃபுண்டரீக நயனஹ புருஷோத்தம கஹ என்று நாலு கேள்விகள் கேட்கிறார். எத்தனையோ தெய்வங்கள் இருக்கின்றனவே, எத்தனையோ மகான்களும் இருக்கிறார்களே, அவர்களுக்குள்ளே ஸ்ரீஸ்ரீயா என்றோ பரமசத்வ சமாஸ்ரயா என்றோ புண்டரீக நயனஹ என்றோ புருஷோத்தமஹ என்றோ சொல்லக்கூடியவர் வேறு யார் இருக்கிறார்கள்? இந்த வர்ணனைகளுக்கு உரித்தானவன் ஒரே ஒருவன்தான். எவர் திருவுக்கும் தெரு, எவர் பரமசத்வத்தின் உறைவிடம், எவர் தாமரைக்கண்ணர், எவர் புருஷோத்தமர், எதற்காக இந்த பதங்களை கையாண்டிருக்கிறார் என்றால், பரம்பொருள் யார் என்பதை காட்டுவதற்கு உபனிஷத்துகள் அவர்களை சில அடைமொழிகள் மூலம் காட்டுகின்றன. சத்வப்ரவர்த்தகர் என்று ஒரு அடைமொழி, புண்டரீகாட்சர் என்று ஒன்று, புருஷோத்தமர் என்று ஒன்று, ஸ்ரீயஸ்பதி என்று ஒன்று. இந்த பதங்களை கையாளுகின்றனவே உபனிஷத்துகள். அவற்றுக்கெல்லாம் முன்னதாக முதல் பதமாக வைக்கத்தக்கது திருவுக்கும் திரு. அதனாலே அவர் ஸ்லோகத்தையே கஸ்ரீஸ்ரீய என்று ஆரம்பிக்கிறார். ஆளவந்தாருக்கு ஸ்ரீயஸ்ரீஹி என்ற அடைமொழியிலே ஊக்கம் இருப்பது புரிகிறது. இதே ஆளவந்தாரே இதே ஸ்தோத்திர ரத்னத்திலே இன்னுமொரு ஸ்லோகத்திலே ஸ்ரீயஸ்ரீயம் பக்தஜனைக ஜீவிதம் என்கிறார். அடுத்ததாக கூறத்தாழ்வான் ராமானுஜர் காலத்தவர். அவருடைய உக்திகள் வேதத்தினுடைய கண்டத்திலே திருமங்கல்யம் போல இருக்கும் என்று பெயர் வாங்கினவர். அவருடைய பஞ்சஸ்தவத்திலே தம் ஹி ஸ்ரீய ஸ்ரீய முதாஹுருதாஸ என்று ஒரு ஸ்லோகம் முடிகிறது. உதாரவாசக என்று சில பேரை குறிப்பிடுகிறார். இதிலே தமக்கு முற்பட்டவரான திருமங்கை ஆழ்வாரையும் ஆளவனையும் உதாரவாசக என்ற பதத்தாலே பாராட்டுகிறார். உதார வாக்கு கொண்டவர் என்றால் அழகிய வாக்கு கொண்டவர் என்று அர்த்தம்.
இந்த ஆழ்வாரும் இந்த ஆச்சாரியரும் கவினுற பேசுபவர்கள், கவிதையை அழகாக வடித்து தருபவர்கள். அந்த ரெண்டு பேரும் திருமாலை திருவுக்கும் திருவாகிய செல்வா என்றும் ஸ்ரீஸ்ரீய என்றும் கூறினார்கள் என்பதை இவர் எடுத்து காட்டுகிறார். தம்ஹி இவனையல்லவா அந்த அந்த பகவானையல்லவா ஸ்ரீயஸ்ரீயம் உதாஹு ஸ்ரீயஸ்ரீஹி திருவுக்கும் திரு என்று சொன்னார்கள் அந்த உதார வாக்குக்காரர்கள் என்கிறார் கூறத்தாழ்வான். அடுத்ததாக பராசர பட்டர் கூறத்தாழ்வானுடைய குமாரர் பகவத் ரங்கநாதருக்கே குமாரர் என்று பாராட்டப்பட்டவர். இவர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்திலே ஸ்ரீய ஸ்ரீ ஸ்ரீரங்கேஷயதவதாம் பகவதீ ஸ்ரீயம் த்வத்தோப்யுச்சைர் வயமிக பணாம ஸ்ருணுதராம் என்கிறார். ஸ்ரீகுணரத்ன கோஷம் என்பது லக்ஷ்மி ஸ்தோத்திரம். அதிலே பெருமாளை கூப்பிடுகிறார். கூப்பிடும் பொழுது ஸ்ரீயஸ்ரீஹி என்ற சம்போதனத்தாலே கூப்பிடுகிறார். திருவுக்கும் திருவே அடுத்த சம்போதனம் ஸ்ரீரங்கேஷ திருவரங்கத்திலே பள்ளி கொண்டவனே ஸ்ரீயஸ்ரீ ஸ்ரீரங்கேஷய. இப்பொழுது நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? தவத ஹிருத்யாம் பகவதீம் ஸ்ரீயம் பிரணாம. உனக்கும் இனியவளான ஸ்ரீதேவியை உன்னை காட்டில் பேசுகிறோம் நாங்கள். இதை நன்றாக கேட்டு ஸ்ருணுதராம், நன்றாக கேட்டு நீயும் பெரிதும் உவப்பாயாக. ரங்கநாதனுக்கு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டுமென்றால் பகவத் பிரீதிக்கு நாம் பண்ணக்கூடிய காரியம் அவனை ஸ்ரீயஸ்ரீஹி என்று விழிப்பது, திருவுக்கும் திரு என்று அவனை பேசுவது, பிறகு அவனுக்கு மிகவும் பிடித்தவளான பெரிய பிராட்டியை துதிப்பது. இதை பண்ணினால் அவனுக்கு பிடிக்குமாம், அவனுக்கு திரு உள்ள உகப்பு ஏற்படுவாம். இதனுடைய அர்த்தத்தை பார்த்தால் இரண்டு பேரையும் ஒப்பிடுவது போல தெரிகிறது. ஒரு பக்கத்திலே திருமகள், இன்னொரு பக்கத்திலே அரங்கநாதன். முதலிலே ஸ்ரீ உயர்ந்தவள் என்கிறார், பிறகு அவளுக்கும் ஸ்ரீயான காரணத்தினாலே ஸ்ரீரங்கநாதன் மேலும் உயர்ந்தவர் என்கிறார், பிறகு அவருடைய ஸ்ரீயை அவரையும் விட உயர்த்தி பேசலாம் என்கிறார், பிறகு அவ்வாறு பேசுவதாலே தானும் கூட பூரித்து போகிற அளவுக்கு ரங்கநாதர் இன்னமும் உயர்ந்தவர் என்கிறார். இப்படி பரஸ்பரம் விஞ்சிய உயர்வை திவ்ய தம்பதிகளுக்கு கூறி, தாயாரை விட பகவான் உயர்ந்தவர், பகவானை விட தாயார் உயர்ந்தவள், மறுபடியும் தாயாரை விட பகவான் உயர்ந்தவர் என்று மாற்றி மாற்றி கூறி நமக்கும் புரிய வைக்கிறார் திருவுக்கும் திரு என்பதனுடைய அர்த்தத்தை. ஐந்தாவதாக தேசிகன் இப்போது மும்மணி கோவையிலே நின் திரு தனக்கு நீ திருவாகி என்று ஐந்து ஆச்சாரியர்கள் ஒருமுகமாக பகவானை திருவுக்கு திரு என்று வர்ணித்ததை பார்த்தோம். இப்போது ஐந்து கேள்விகள். ஒன்று, இந்த ஐந்திலே முக்கியமான கேள்வி, லக்ஷ்மியாலே பெருமாளுக்கு மேன்மை, பெருமாளாலே லக்ஷ்மிக்கு மேன்மை என்று இரண்டையுமே சொன்னால் முரணாகதோ அல்லது அந்யோன்ய ஆசிரய தோஷம் என்கிற தோஷம் வராதோ? இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி,
திருவுக்கு திரு என்று பகவானை மட்டும்தான் சொல்லுகிறார்களா பூர்வ சுக்திகளிலே? பகவானை தவிர வேறு யாரையாவது திருவுக்கு திரு என்று இதே பெயரால் சொல்வதுண்டா? சொல்வதுண்டு போல தெரிகிறதே, உண்மையா என்பது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, திரு என்பதற்கு பரியாயமாக ஸ்ரீ, லக்ஷ்மி முதலிய பதங்கள் எல்லாம் பெண்பால் சொற்கள் அல்லவா? ஸ்ரீலிங்கமாச்சு, அவை பகவானை குறிக்குமா? பகவானுக்கு பெயராக திரு என்று சொல்லலாமா என்பது இலக்கணத்திலே சந்தேகம். நாலாவது கேள்வி, திருவுக்கு திரு என்பதற்கு லக்ஷ்மியை விட உத்கிருஷ்டன் என்று சொல்வதை விட வேறு அர்த்தங்கள் கூட இருக்கும் போல் இருக்கிறதே பராமரிசித்தால் என்பது நாலாவது. ஐந்தாவது, லக்ஷ்மிக்கே இவன் திருவானவன் என்று சொல்லும் போது என்னென்ன கருத்துக்களை வியாக்கியாதாக்கள் சொல்லுகிறார்கள் இந்த வாக்கியத்திலே என்பது. இந்த ஐந்து கேள்விகளுக்கும் பூர்வர்கள் காட்டியிருக்கிற உத்தரங்களை புரிந்து கொள்வது இன்றைய உபன்யாசத்தினுடைய நோக்கம். ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதல் கேள்வி, லக்ஷ்மியாலே பெருமாளுக்கு மேன்மையா, பெருமாளாலே லக்ஷ்மிக்கு மேன்மையா? உத்கர்ஷம் யாராலே யாருக்கு இந்த இரண்டு பேருக்குள்ளே என்று கேட்டால், இந்த இரண்டுக்குள்ளே ஏதோ ஒன்றை நிஷ்கர்ஷிக்காமல் இரண்டையும் ஒப்புக்கொள்ளுகிறீர்களே, அப்படியானால் முரண் கிடையாதா என்பது பிறர் நம்மை கூறி கேட்கும் ஆட்சேபம். இந்த ஆட்சேபத்துக்குள்ளே இன்னொரு ஆட்சேபமும் ஒளிந்து கொண்டிருக்கிறது. பரம்பொருள் என்பவன் அகில ஹேய பிரத்யநீகன், எந்த குறைபாடும் இல்லாதவன், எல்லாவற்றாலும் மிகுந்தவன் என்று உபனிஷத்துகள் உத்கோஷிக்கும் போது அவனுக்கு ஒரு மேன்மையானது வேற்றிடத்திலிருந்து வேறொருவராலே திருமகளாலே வருகிறது என்பதே கூட ஒரு குறையாகாதா? இந்த குறையை பரம்பொருளுக்கு சொல்லலாமா? பராதீன வைபவம் என்கிற அவத்தியம் அவனுக்கு கூடுமா என்ற இன்னொரு கேள்வியும் இந்த முதல் கேள்வியிலே தொக்கி இருக்கிறது. இதற்கு என்ன சமாதானம் என்றால், அவர்கள் இரண்டு பேரும் பரஸ்பரம் மேன்மை பண்ணிக்கொள்ளுகிறார்கள் என்பதுதான் சித்தாந்தம். அப்படி சொல்லுவதிலே முரண் கிடையாது என்பதை பூர்வாச்சாரியர்கள் விளக்கியிருக்கிறார்கள். அந்த விளக்கத்திலே முதல் படியாக ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரம் என்கிற பிரௌட கிரந்தம் சுவாமி தேசிகனுடையது, அது எப்படி விளக்குகிறது என்பதை இப்போது கேட்போம். அதிலிருந்து மூன்று வாக்கியங்களை நாம் சேவித்து கேட்கப் போகிறோம் இப்பொழுது. முதல் வாக்கியம், விசேஷண பிரயுக்தமாய் விசேஷ்யத்திற்கு வரும் ஏற்றத்தால் விசேஷ்யத்திற்கு வைகுண்யாதிகள் வாரா. இரண்டாவது வாக்கியம், விசேஷணத்தால் விசேஷ்யத்திற்கு வரும் அதிசயம் போலே விசேஷ்யத்துக்கு ஸ்வரூபானுபந்தியான அதிசயமும் காணலாம். இந்த இரண்டாவது வாக்கியம் நம்முடைய ஆட்சேபத்துக்கு இரண்டாவது சமாதானத்தை தருகிறது. அடுத்து மூன்றாவது வாக்கியம், பாஸ்கரனுக்கும் பிரபைக்கும் ஸ்வதசித்தமான தேஜஸ்வம் போலே அந்யோன்ய அதிசய ஆவகங்களாக விசேஷண விசேஷங்களை நிர்தேசிக்கிறதற்கும் குறையில்லை. இந்த மூன்று வாக்கியங்களும் நம்முடைய இரண்டு ஆட்சேபங்களுக்கு மூன்று வெவ்வேறு சமாதானங்களை தெரிவிக்கின்றன.
ஒன்று, வெளியாரிடமிருந்து மேன்மை என்று சொல்லவில்லையே, தன் விசேஷணத்திலிருந்துதானே என்பது ஒன்று, ஒரு சமாதானம். இரண்டு, அந்த மேன்மை தனக்கேயாகவும் உண்டு என்று சொல்லியிருக்கிறதே சாஸ்திரம். மூன்றாவது சமாதானம், விசேஷணத்தாலே விசேஷத்துக்கு போலவே விசேஷத்தாலே விசேஷணத்துக்கும் மேன்மை என்று சொல்வது யுக்தம்தான் என்று மூன்று கருத்துகள். இதில் முதல் கருத்தை விளக்குவதற்காக ஒரு லௌகிக திருஷ்டாந்தத்தை பார்ப்போம். ஒரு விஞ்ஞானி புதிய கண்டுபிடிப்புக்காக பாராட்டு பெறுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அதை ஆட்சேபிக்கிற ஒருவன் சொல்லுகிறான், அவனுடைய மூளை அல்லவா பாராட்டுக்குரியது, அந்த மூளை எனக்கு இருந்தால் நான் கூட கண்டுபிடித்திருப்பேனே, ஆகையாலே மூளையை உயர்த்தி பேசலாமே தவிர அவனை சிறப்பிப்பது சரி கிடையாது என்று வாதிடுகிறான். அப்போது நாம் என்ன சொல்லுகிறோம், வாஸ்தவம்தான், அவனுடைய மூளையால் தான் அவனுக்கு பெருமை இருந்தாலும் அவ்வளவு பெருமைக்குரிய மூளை அவனுடையது தானே, அவன் மட்டும்தானே அத்தகைய மூளையை வாய்க்கப்பெற்றிருக்கிறான், இது மற்றவர்க்கில்லாத அவனுக்கு மட்டுமேயான சிறப்பல்லவா, அதனால் அவன் பாராட்டுக்குரியவனே என்று சொல்கிறோம். இதற்கு சம்பந்தப்பட்டதாக இன்னொரு உதாரணம் பார்ப்போம். ஒரு ஸ்தாபனத்திலே கீழ்மட்டத்து பணியாளன் ஒருவன் தொழிலாளி, அவனுடைய சாதனையை தன்னுடைய சாதனை என்று பறைசாற்றிக் கொண்டு முதலாளியாக இருப்பவன் அவனுக்கு வரவேண்டிய பாராட்டுகளை தானே தட்டி கொண்டு போய்விடுகிறான். அப்பொழுது நாம் ஆட்சேபிக்கிறோம், உண்மையிலே அந்த தொழிலாளி தான் பாராட்டுக்குரியவன், முதலாளி கிடையாது என்கிறோம். ஏன், சற்று முன் சொன்ன திருஷ்டாந்தத்தில் சொன்னார் போலே அவன் இந்த முதலாளிக்கு சொந்தமான தொழிலாளி தானே, வேறு யாரும் அந்த தொழிலாளிக்கு கூலி கொடுத்து காப்பாற்றவில்லையே, இத்தகைய தொழிலாளியை போஷிக்கிற முதலாளி இவன் ஒருவனே இருப்பதால் அந்த முதலாளியையே சிலாகிக்க கூடாதோ என்று யாரும் வாதிப்பதில்லை. இரண்டு திருஷ்டாந்தங்களிலே என்ன வித்தியாசம், ஒன்றிலே மூளை இன்னொன்றிலே தொழிலாளி. மூளை சேத்தனன் கிடையாது, தொழிலாளி சேத்தனன், இதுதான் வித்தியாசம் என்று சிலர் நினைக்கக்கூடும். உண்மையிலே இங்கே கவனிக்க வேண்டிய வித்தியாசம் என்னவென்றால், விஞ்ஞானிக்கும் மூளைக்கும் இருக்கிற சம்பந்தம் வேறே, முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இருக்கிற சம்பந்தம் வேறே. மூளை விஞ்ஞானிக்கு தனித்தீராத உறுப்பு, சம்ஸ்கிருதத்திலே அப்ரிதக் சித்தம் என்று சொல்கிறோம். தொழிலாளி முதலாளியிடமிருந்து தனித்து இருக்க முடியும், முதலாளிக்கு விசேஷணம் கிடையாது. இதே போல லக்ஷ்மி பெருமாளுக்கு அப்ரிதக் சித்த விசேஷணம், பிரிதலறியாத அடைமொழிக்குரியவள், ஆகையால் லக்ஷ்மியால் வரும் மேன்மையெல்லாம் பகவானுக்கு சொந்தமான மேன்மை ஆகிறது. பகவானாலே லக்ஷ்மிக்கு வரும் மேன்மையெல்லாம் இருவருக்கும் சொந்தமாகிறது. இவ்விருவரில் யாரால் யாருக்கு மேன்மை வந்தாலும் அது இருவராலும் இருவருக்கும் மேன்மை என்று ஆகிறது. இது முதல் சூக்தியினுடைய கருத்து. அடுத்து இரண்டாவது, ஸ்வரூபானுபந்தியான அதிசயமும் காணலாம் என்பது. அதிசயம் என்றால் உத்கர்ஷம், மேன்மை, மேம்பாடு என்று அர்த்தம். தமிழிலே அதிசயம் என்றால் விந்தை, ஆச்சரியம் என்ற அர்த்தத்திலே இப்பொழுது புழங்கிக் கொண்டிருக்கிறோம். சில சம்ஸ்கிருத பதங்கள் தமிழிலே அர்த்தாந்தரத்திலே வேறொரு அர்த்தத்திலே புழக்கத்திலே இருப்பதாலே நம்மை குழப்புவது உண்டு. அதிசயம் என்று தமிழிலே சொன்னால் ஆச்சரியம், விந்தை என்று அர்த்தம். ஆனால் சம்ஸ்கிருதத்திலே அதிசயம் என்று பிரயோகித்தால் அந்த அர்த்தம் கிடையாது, அதற்கு அதிகம், மேம்பாடு என்று மட்டுமே அர்த்தம்.
அதிசயம் என்பது போலே பிரமாதம், அலட்சியம் என்று எத்தனையோ பதங்கள் இருக்கின்றன. சம்ஸ்கிருதத்திலே இதே பதம் வேறு அர்த்தத்திலே இருக்கும், தமிழிலே இன்னொரு அர்த்தத்திலே இருக்கும் என்று இந்த சொல்லாராய்ச்சி போதும். இப்பொழுது அர்த்தத்துக்கு போவோம். லக்ஷ்மி என்கிற விசேஷணத்தாலே பரம்பொருள் என்கிற விசேஷ்யத்துக்கு மேன்மை வருவது இருக்கட்டும், விசேஷணத்தாலே வந்த அதிசயம் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த பரம்பொருளின் ஸ்வரூபத்திலேயே மேன்மை இருக்கிறதே. உபனிஷத் உத்கோஷிக்கிறதே அது மாறுதல் அடையாதது, அறிவு மஜமானது, எல்லை இல்லாதது, ஆனந்த மஜமானது, உலகெங்கும் வியாபித்திருப்பது என்று இப்படியாக எத்தனையோ இருக்கின்றனவே. சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே முதலிய பல வாக்கியங்களிலே சொன்ன உயர்வுகள் எல்லாம் பரம்பொருளுக்கு ஸ்வரூபானுபந்திகளான அதிசயங்கள். அவற்றை லக்ஷ்மி என்கிற விசேஷணத்தாலே கிடைத்த மேன்மைகளாக நாம் சொல்லவில்லை. இந்த ஸ்வரூப சம்பந்திகளான அதிசயங்கள் தவிர லக்ஷ்மி சம்பந்தத்தாலே வருகிற மேன்மையும் அதிகப்படியாக உண்டு என்றுதான் சொல்லுகிறோம். எப்படி சத்தியத்வத்தினாலேயோ ஆனந்தத்வத்தினாலேயோ ஆனந்த ரூபத்தினாலேயோ அவனுக்கு ஒரு மேன்மை இருக்கிறதோ அதே மாதிரி ஸ்ரீயப்பதித்வத்தினாலேயும் மேன்மை என்று சொல்லுகிறோம். மற்ற விசேஷணங்கள் காட்டுகிற மேன்மை போல லக்ஷ்மி என்கிற விசேஷணமும் அவனுக்கு அதிசயம் பண்ணுகிறது என்று சொல்லுகிறோம். ஆகையாலே ஹானி எதுவும் கிடையாது என்பது இரண்டாவது சமாதானம். கடைசியாக நாம் ரகசியத்வய சாரத்திலிருந்து ஏற்கனவே கேட்ட மூன்று மணிப்பிரபாள சூக்திகளிலே மூன்றாவதற்கு இப்பொழுது அர்த்தம். லக்ஷ்மியாலே வருகிற ஏற்றம் கூட பகவானுக்கு தானாகவே இருக்கிற ஏற்றம்தான் என்பது. அது எப்படி என்றால் ஒரு உதாரணம் காட்டி புரிய வைக்கிறார். பாஸ்கரனுக்கும் பிரபைக்கும் இருக்கிற தேஜஸ்தம் போலே என்று திருஷ்டாந்தம். சூரியனுக்கும் சூரிய கிரணம் சூரிய பிரபை என்பதற்கும் ஒளி வெளிச்சம் இருக்கிறது. சூரிய பிரபை அதாவது சூரிய காந்தி என்பது சூரியனுக்கு விசேஷணமாக இருக்கிறது. அந்த விசேஷணத்தினாலே சூரியனுக்கு பெருமை, தேஜஸ் என்ற சிறப்பு. அப்படி இருந்தாலும் சூரியனுக்கே தேஜஸ் உண்டா இல்லையா என்று கேட்டால் உண்டு என்றுதான் நாம் சொல்லுகிறோம். பிரபைக்கு தேஜஸ் உண்டு, இரண்டுக்கும் தேஜஸ் உண்டு என்பதும் சரி. பிரபையாலே சூரியனுக்கு தேஜஸ் என்று சொன்னாலும் சரி, சூரியனாலே சூரிய பிரபை விளங்குகிறது என்று சொன்னாலும் அதுவும் சரி. இந்த திருஷ்டாந்தத்திலே விசேஷணத்தாலே விசேஷ்யம் பெருமை பெறுகிறதா, மாறாக விசேஷ்யத்தாலே விசேஷணம் பெருமை பெறுகிறதா, அந்த பெருமை இரண்டுக்கும் நேரடியாகவே உண்டா என்றெல்லாம் கேட்டால் எல்லாவற்றுக்கும் ஆமாம் என்ற பதில் பொருந்துகிறது. சூரியனாலேதான் சூரிய காந்தி சிறக்கிறது, சூரிய காந்தியாலேதான் சூரியன் பிரகாசிக்கிறான், சூரியனுக்கும் சூரிய காந்திக்கும் இரண்டுக்குமே தேஜஸ் இருக்கிறது என்று எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். அதுபோல்தான் பகவான் லக்ஷ்மி என்கிற இடத்திலும் பகவான் விசேஷ்யம், லக்ஷ்மி விசேஷணம். லக்ஷ்மியாலே பகவானுக்கு உத்கர்ஷம், பகவானாலே லக்ஷ்மிக்கு உத்கர்ஷம். இந்த உத்கர்ஷம் ஸ்வயமாகவேயும் உண்டு என்று மூன்று சொன்னால் மூன்றுமே சரியாகிறது. திருவுக்கு திரு என்பது குறித்து நாம் ஐந்து கேள்விகளை கேட்டுக்கொண்டோம். அதிலே முதல் கேள்விக்கான சமாதானத்தை இப்பொழுது கேட்டு முடித்தோம். அடுத்ததாக இரண்டாவது கேள்வி, திருவுக்கு திரு என்று இங்கே பகவானை சொல்லுகிறார். வேறு இடங்களிலே இதே பதத்தாலே வேறு வியக்திகளையும் சொல்வதுண்டா கிடையாதா என்று. வால்மீகி ராமாயணத்திலே சீதாதேவியை இப்படி வர்ணித்திருப்பதாக தெரிகிறது. ராவணனுடைய பத்னியான மந்தோதரி யுத்தகாண்டத்திலே
சீதையை பற்றி மிகவும் புகழ்ந்து பேசுகிறாள். தன்னுடைய கணவனுடைய மரணத்துக்கு காரணமானவள் என்று அவளை கோபித்துக் கொள்ளவில்லை, மாறாக அவளை அபிநந்திக்கிறாள். இதோ அந்த மந்தோதரியனுடைய வாக்கியம். வசுதாய ஹி வசுதாம் ஸ்ரீயா ஸ்ரீம் பார்த்ருவத்சலாம். சீதை வசுதைக்கும் வசுதை, திருவுக்கும் திரு, கணவனை விரும்புபவள் என்கிறாள். இதிலே திருவுக்கும் திரு என்று சீதையை கூறியிருப்பது வாஸ்தவம்தான். எந்த அர்த்தத்திலே இப்படி சொல்லியிருப்பாள்? பூமிக்கு பூமி, ஸ்ரீக்கு ஸ்ரீ என்றால் ஸ்ரீதேவி பூதேவி என்கிற உபய நாச்சிமார்களும் ஒருத்தியே வடிவு கொண்டவள் சீதை என்கிறாளா? அல்லது வசுதா என்றால் பூமிக்கு ஏன் பெயர் என்றால், வசு என்றால் தன தானிய செல்வம், அதை தனக்குள் வைத்து தரிப்பவளாதலால் பூமிக்கு வசுதா என்று பெயர். அந்த பூமிக்கும் வசுவை ஏற்படுத்துபவள், தானே அந்த பூமியிலிருந்து அவதரித்து பூமியை தன்னுடைய மாதாவாக ஆக்கிக் கொண்டு அந்த பூமிக்கு மேலும் வசுவை தரிக்க பண்ணுபவள் சீதை. அதனால் அவள் வசுதாயாஷ்ட வசுதா. அதே போல ஸ்ரீ என்றால் லக்ஷ்மி, அந்த ஸ்ரீயினுடைய அவதாரமாக ஆகி அந்த லக்ஷ்மிக்கு மேலும் பெருமை ஏற்படுத்தியவள் சீதை. பர வியூக நிலைகளிலே இல்லாத சில மேன்மைகள் அவதாரத்திலே வெளிப்படுவது கண்கூடும். இவ்வாறாக வசுதாயாக வசுதா ஸ்ரீயாக ஸ்ரீ என்று சீதையை மந்தோதரி ஸ்தோத்திரம் பண்ணுகிறாள். சீதையை அருந்ததி ரோஹிணி இவர்களோடெல்லாம் ஒப்பிடுகிறாள். பதிவிரதையினுடைய கோபத்துக்கு இலக்காகி ராவணன் மடிந்தானே தவிர யுத்தம் என்பது ஒரு வியாதம்தான் என்று அவளுடைய எண்ணம். ஒரு பதிவிரதையான மந்தோதரி இன்னொரு பதிவிரதையான சீதையை ஸ்ரீயஸ்ரீ என்று புகழ்கிறாள் என்பது தற்போதைய விஷயம். பஞ்ச கன்யைகளிலே மந்தோதரியும் ஒருவள், சீதையும் ஒருவள். இதே மாதிரி லக்ஷ்மிக்கு மேன்மையை ஏற்படுத்துபவர் திருமால், அதனாலேயும் அவரையும் ஸ்ரீயஸ்ரீ என்கிறார்கள். திருமாலுக்கும் அவதாரத்து திருவுக்கும் தவிர வேறு யாருக்கும் இந்த ஸ்ரீயஸ்ரீ என்ற பெயரை கையாள்வது கிடையாது. இது இரண்டாவது கேள்விக்கு சமாதானம். அடுத்து மூன்றாவது கேள்வி. பெண்பார் சொற்களான ஸ்ரீலிங்க பதங்களான ஸ்ரீ முதலியவற்றை பெருமாளுக்கு பெயர்களாக ஆக்கலாமா என்று. பண்ணலாம். பெருமாளுக்கு சகஸ்ரநாமத்திலே ஆண்பால் பெயர்களே பெரும்பாலும் இருந்தாலும் பெருமாளுக்கே கூட லக்ஷ்மி என்கிற பெயர் இருக்கிறது. தவிரவும் நபும்சகமான சில பெயர்களும் உண்டு. பரம்பொருள், பரபிரம்மம், எத்தத் பதமனுத்தமம் முதலிய அக்ரிணை பெயர்கள் கூட இருக்கின்றன. லக்ஷ்மி என்றே ஒரு பெயர் எங்கே சொல்லி இருக்கிறது பெருமாளுக்கு என்று கேட்டால், சில பேர் நினைக்கலாம் அவருக்கு லக்ஷ்மிவான் ஸ்ரீமான் என்று பெயர்களே தவிர ஸ்ரீ லக்ஷ்மி என்று பெயர் இல்லை என்று. அப்படி கிடையாது, லக்ஷ்மி என்றே பெயர் உண்டு. அவன் லக்ஷ்மிவானும் அவன், லக்ஷ்மியும் அவன். அநாதிர்பூர் புவோ லக்ஷ்மி சுவீரோ ருதிரந்த என்ற சகஸ்ரநாம ஸ்லோகத்திலே லக்ஷ்மி என்று பெருமாளுக்கு பெயர் சொன்னதுண்டு. லக்ஷ்மியை நமஹ என்று நாமாவளியும் பெண்பாலாகத்தான் இருக்கிறது. இதிலே ஒன்றும் தப்பில்லை. அவர் ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அலியுமல்லன் என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே விளக்குவது போலே
இந்த திணை பிரிவு, பால் பிரிவு, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பொது தத்துவம். அவனை ஆண்பால், பெண்பால், ஒன்றன் பால் என்கிற எந்த பதத்தாலே குறிப்பிட்டாலும் தகும். இன்னும் கேட்க போனால், சம்ஸ்கிருதத்திலே பதங்களுக்கு இருக்கிற லிங்கமும் அதனுடைய அர்த்தங்களுக்கு இருக்கிற லிங்கமும் ஒன்றாயிருக்க வேண்டிய நிர்பந்தம் கூட கிடையாது. உதாரணமாக நாராயணோ தேவதா என்கிற இடத்திலே தேவதா என்பது ஸ்ரீலிங்கம், நாராயணஹ என்பது புல்லிங்கம். அதே மாதிரி தாராஹ என்ற புல்லிங்க பன்மை சொல் மனைவி என்ற ஸ்ரீலிங்க ஒருமை அர்த்தத்திலே வருவதுண்டு. ஆகையாலே இலக்கணம் இதற்கு இடம் கொடுப்பதாலே இதிலே மேலும் விசாரிக்க தேவையில்லை. இலக்கண விசாரம் போறும் நாம் நாலாவது கேள்விக்கு நகர்ந்து போகிறோம். நாலாவது கேள்வி, திருவுக்கும் திரு என்று பல கிரந்தங்களிலே இருப்பது வாஸ்தவமானால் கூட, மின்திரு தனக்கு நீ திருவாகி என்பதிலே பெருமாளை லக்ஷ்மிக்கு திருவாக சொன்ன அர்த்தம்தான் அங்கேயும் வர வேண்டும் என்றில்லையே, அந்த இடங்களிலே வேறு அர்த்தம் கூட இருக்கக்கூடும் அல்லவா? அவர்கள் எல்லாருடைய கருத்துகளும் இங்கே ஒட்டாமலும் போகாமல் போய்விடலாம் அல்லவா என்று ஒரு ஆட்சேபம். திருவுக்கும் திரு என்பதற்கு லட்சுமியை சம்பந்தப்படுத்தாமலே கூட அர்த்தம் சொல்லிவிடலாமே. உதாரணமாக பவித்ரணாம் பவித்ரம் யோ மங்களானாஞ்ச மங்களம் என்பதற்கு என்ன கருத்து? பவித்ரானாம் பவித்ரம் என்றால் அதி பவித்ரம் என்று அர்த்தம். மங்களானாஞ்ச மங்களம் என்றால் மிகவும் மங்களம், அப்படிதானே அர்த்தம் சொல்கிறோம். அதுபோல திருவுக்கும் திரு என்றால் உயர்ந்த செல்வம் என்று மட்டும் அர்த்தம் சொன்னால் போருமே. ஆனால் மும்மணிக்கோபை வரியிலே அப்படி சொல்ல முடியாது. மின் திரு தனக்கு நீ திருவாகி என்று இருக்கிறது. ராமாயணத்தில் அதே போல என்று சொல்லும் போது என்ன அர்த்தம் சொல்கிறோம்? செல்வத்துக்கும் செல்வம், கீர்த்திக்கும் கீர்த்தி, பொறுமைக்கும் பொறுமை என்றால் பெரிய செல்வம், நிறைந்த கீர்த்தி, அதிக பொறுமை என்று அர்த்தம் சொல்லிவிட்டால் போகிறது. அங்கே ஸ்ரீயஸ்ரீ என்பதற்கு எப்படி இந்த மாதிரி அர்த்தம் சொல்லிவிடலாமோ அந்த அர்த்தத்தை இங்கே திருவுக்கும் திரு என்பதற்கு கொள்வது பொருந்துமா பொருந்தும் இல்லையா? அப்படியானால் நின்றிரு தனக்கு நீ திருவாகி என்பதற்கு சம்வதிக்கிற மேற்கோள்களாக அவற்றையெல்லாம் காட்டலாமா என்று நாலாவது கேள்வி. இதற்கு சமாதானம், ஆமாம், திருவுக்கும் திரு என்று கூறின ஆழ்வார் ஆச்சாரியர்கள் உயர்ந்த திரு என்ற அர்த்தத்திலையும் அதை சொல்லி இருக்கலாம், லக்ஷ்மிக்கும் திரு என்ற அர்த்தத்திலேயும் அதை சொல்லி இருக்கலாம். இரண்டு அர்த்தங்களையும் திருவுள்ளம் பற்றி இருக்கிறார்கள் என்பது மற்ற ஆச்சாரிய சூக்திகளில் இருந்து தெரிகிறது. அதிலே ஒரு அர்த்தம் இங்கே மும்மணிக்கோவையிலே பொருந்துகிறது. அதனாலே அந்த ஐந்தாறு பூர்வ சூக்திகளும் இதோடு சம்வாதம் பெறுபவைதான். அவற்றை காண்பித்து வியாக்கியாதாக்கள் இங்கே மும்மணிக்கோவையை வர்ணித்திருப்பது சரிதான் என்று புரிந்து கொள்கிறோம். இப்பொழுது கடைசி ஐந்தாவது கேள்விக்கு சமாதானம். திருவுக்கும் திரு என்றதாலே என்னென்ன தாத்பரியங்களை வியாக்கியாதாக்கள் சொல்லுகிறார்கள்? உரைகளிலே எத்தனையோ அர்த்தங்கள் கூறியிருக்கிறார்கள். அவற்றுள் மூன்று நாலு மாத்திரம் இன்றைக்கு புரிந்து கொள்ள போகிறோம். திருவுக்கும் திரு என்பதற்கான அர்த்தங்கள், முதலாவது வியாக்கியான பங்கி, அப்படிப்பட்ட மகிமையோடு கூடிய லக்ஷ்மியும் இவனுக்கு அபிருதக் சித்த விசேஷணமாகையாலே அவளுடைய ஸ்வரூபஸ்திதி பிரவிற்த்தியாதிகளுக்கு தான் காரணமாகிறபடியால் அவளுக்கும் திருவாக நிற்கிறான் இவன். கேட்லூர் சுவாமி வியாக்கியானம் இது.
இந்த மணிப்பிரவாள வரிக்கு அர்த்தம் என்ன என்றால், திருமகள் பெரிதும் பெருமை பெற்றவள், அப்படிப்பட்ட மகிமை, அவளுக்கே இவர் திரு என்றது என்ன கருத்திலே என்றால், இதோ அவள் இவருக்கு விசேஷணம், அவள் இவருக்கு தனித்து நிற்காத விசேஷணம், அபிரசித்த விசேஷணம். அவளுடைய ஸ்வரூபமோ, அவளுடைய இருப்போ, அவளுடைய செயலோ சர்வமும் இவருக்கு அதீனம். அவை எல்லாவற்றுக்கும் இவர்தான் காரணமானவர். ஆனபடியாலே அவளுக்கும் திருவாகிறவர் இந்த தெய்வநாயகர். இது முதல் அர்த்தம். திருவுக்கும் திருவாக இவன் எப்படி ஆகிறான் என்றால், இவன் அதற்கெல்லாம் காரணமாகிறான், அவளுடைய மகிமைக்கெல்லாம். அடுத்து இதிலே இரண்டாவது தாத்பரியம் இருக்கிறது திருவுக்கும் திரு என்பதிலே. அதை விளக்குவதற்காக ஒரு தேசிக சூக்தி, ஸ்ரீரேவகி அன்யேஷாம் அதிசயம் விதத்தே தஸ்யா அபி பர்த்தானாமபரம் நார்யாஹ பூஷணம் பூஷணாதபி இதி ந்யாயேன அதிசயஹேதுரஜமிதி பாவஹ. இது வேதாந்த தேசிக ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யத்திலே திருவுக்கும் திரு என்பதை விளக்குவதற்காக எழுதியிருக்கிற வரி. அவர் கொடுக்கிற விளக்கம் சற்று வித்தியாசமானது. அவர் என்ன சொல்லுகிறார், திருமகள் தானே எல்லாருக்கும் மேன்மையை பண்ணுபவள், ஸ்ரீரேவகி அந்யேஷாம் அதிசயம் விதத்தே அவளுக்கும் கூட தஸ்யா அபி மேன்மை பண்ணுபவர் இவர் எப்படி என்றால், ஒரு பெண்மணிக்கு எல்லா அணிகலன்களை காட்டிலும் உயர்ந்த அணிகலன் அவளுடைய கணவன்தான் என்கிற ஒரு நியாயம் இருக்கிறது. இது லௌகிக நியாயமாகவும் இருக்கிறது. பர்த்தா நாம பரம் மாரியாக பூஷணம் பூஷணாதபி, பர்த்தாதான் நாரிக்கு உயர்ந்த பூஷணம். அந்த நியாயப்படி திருமகளுக்கு அணிகலனான கணவராக இவர் ஆனபடியாலே, திரு என்பதற்கு அழகு என்று ஒரு அர்த்தம் இருப்பதாலே இவர் திருவுக்கு திருவாகிறார் என்று ஒரு நிர்வாகம். அடுத்து மூன்றாவது, அனன்யாதீன கல்யாணம் முதலியவை இங்கு அனுசந்தேயம் என்று வியாக்கியானம். அனன்யாதீன கல்யாணம் என்று ஆரம்பித்து ஒரு ஸ்லோகம் பராசர பட்டருடையது. அந்த ஸ்லோகத்து அர்த்தத்தை இங்கு அனுசந்திக்க வேண்டும் என்கிறார் இந்த வியாக்கியாதா. அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டால் திருவுக்கும் திரு என்பதற்கு இன்னொரு தாத்பரியம் நமக்கு கிடைக்குமா? அந்த ஸ்லோகம் எங்கே இருக்கிறது என்றால், பராசர பட்டர் லக்ஷ்மி கல்யாணம் என்ற தலைப்பிலே ஒரு நாடக நூலை இயற்றி இருக்கிறாராம். நமது துரதிருஷ்டத்தாலே அந்த புஸ்தகம் இப்போது நமக்கு கிடைக்கவில்லை, லுப்தமாகிவிட்டது. நம்முடைய சம்பிரதாயத்திலே எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிரந்தங்கள் இப்படி லுப்தமாகிவிட்டன. அந்த நாடகத்திலே இது முதலாவதான மங்கள ஸ்லோகம் மட்டும் வேறொரு கிரந்தத்திலே இருப்பதாலே நமக்கு தெரிகிறது. அந்த ஸ்லோகத்தை முதலிலே வாசித்து கேட்போம். அதுவே மங்கள ஸ்லோகம், மங்களம் தருகிற ஸ்லோகம். அனன்யாதீன கல்யாணம் அன்யமங்கள காரணம் ஜகன்நிதானமத்வந்த்வம் த்வந்த்வம் வந்தாமஹே வயம் என்று சின்ன ஸ்லோகமாயிருந்தாலும் பட்டருடைய கவிதை திறனை காண்பிக்கிற ஸ்லோகம். இவர்
திருமகள் திருமால் என்ற இரண்டும் சேர்ந்த திவ்ய தம்பதியை இங்கே துவந்துவம் இரட்டை மிதுனம் என்ற பதத்தாலே சொல்கிறார். இந்த துவந்தம் இருக்கிறதே அது ஜெகன் நிதானம் உலகுக்கு காரணமானது, உலக சிருஷ்டியிலே உபாதான காரணமானது. அத்வந்தம் துவந்தம் என்ற பதத்திலே ஸ்லேடை வேடிக்கை வேறு பண்ணுகிறார். இந்த துவந்தத்துக்கு இணையாக வேறு எதுவுமே கிடையாது, அதனாலே இது அத்வந்தம். இந்த ஸ்லோகத்தினுடைய பூர்வார்த்தம் இன்னும் கூட நமக்கு இப்பொழுது முக்கியம். அனன்யாதீன கல்யாணம் அன்யமங்களம், பிறருடைய மங்களங்களுக்கெல்லாம் காரணமானது அயலாருக்கு அதீனமாகாத மங்களம் கொண்டது. கல்யாணம் என்றாலும் மங்களம் என்றாலும் ஒரே அர்த்தம்தான். அந்ய அதீனம் ஆகாததான மங்களம் கொண்டது, மற்ற பேருடைய மங்களங்களுக்கெல்லாம் இது காரணமானது. அப்படிப்பட்ட துவந்தத்தை நாங்கள் வணங்குகிறோம் என்று ஸ்லோகம் முடிகிறது. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நிந்திருதனக்கு நீ திருவாகி என்ற விடத்திலே நினைத்து கொள்ளச் சொல்லுகிறார் இந்த உரையாசிரியர். ஏன் இதிலே எங்கே நிந்திருதனக்கு நீதிரு என்று சொல்லி இருக்கிறது என்று ஆலோசிக்க வேண்டும். ஆலோசித்தால் நிந்திரு என்றதாலே பெருமாளுக்கு மங்களம் தாயாராலே என்றும், திருதனக்கு நீதிரு என்றதாலே தாயாருக்கு மங்களம் பெருமாளாலே என்றும் புரிந்து கொள்ள முடிகிறது. பிறகு இவ்விருவருக்கும் மங்களம் வேறு யாராலும் இல்லை என்பதையும், மற்ற எல்லாருக்கும் மங்களம் இந்த ரெண்டு பேரால் தான் என்பதையும் சேர்த்து இங்கே நினைக்க வேண்டும் என்று சொல்கிறார் இந்த உரையாசிரியர். இதை இன்னொரு விதமாகவும் நிர்வகிக்கலாம். நிந்திருதனக்கு நீதிரு என்பதை நிந்திருதனக்கும் நீ திரு தனக்கும் நீ என்று கூட பிரிக்கலாம். அதாவது என்கிற சமுச்சய பதம் அங்கே இருப்பதாக கொள்ளலாம். அபி என்கிற அர்த்தத்திலே வருகிறது. அது புணர்ச்சியிலே மறைந்து தனக்கு நீ என்று ஆகியிருக்கிறது. தனக்கும் நீ என்பது சேர்ந்தாலும் தனக்கு நீ என்றுதான் ஆகும். எதற்காக என்பது அங்கே இருப்பதாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டால், என்று ச என்ற பதத்தையும் சேர்த்து வால்மீகி கூறியிருக்கிறார். ஸ்ரீயஸ்ரீஹி என்று ச என்ற பதம் இல்லாமல் யாமுனர் கூறியிருக்கிறார். அதனாலே திருவுக்கு திருவா, திருவுக்கும் திருவா என்றால் பூர்வ சூக்திகளிலே இரண்டுக்கும் ஆதாரம் இருக்கிறது. இரண்டையும் தமிழிலே ஒரே மாதிரியாக சொல்ல முடிகிறது. வடமொழியிலே ச என்கிற பதத்தை சந்தியிலே மறைக்க முடியாது. தமிழில் என்ற பதத்தை புணர்ச்சியிலே மறைக்க முடிகிறது. இது தமிழினுடைய தனித்தன்மை. அதனாலே என்ற பதம் அங்கே இருப்பதாக கொண்டும் வியாக்கியானம் பண்ணலாம், இல்லாததாக கொண்டும் வியாக்கியானம் பண்ணலாம். அப்படிப்பட்ட மகிமையுடன் கூடிய லக்ஷ்மிக்கும் திருவாக நிற்கிறான் என்கிறது உரை. இதே மும்மணி கோவையிலே பின்பொரு பாசுரத்திலே என்பது தொக்கி இருப்பது நமக்கெல்லாம் ஒப்புக்கொள்ளப்படும்படியாக அவரிகள் உண்டு. என்று வரப்போகிறது. அங்கேயெல்லாம் இம் என்கிற எழுத்து இருப்பதாக எல்லாருமே வைத்துக் கொள்ளுகிறோம். அதே போல இங்கேயும் இருப்பதாக ஒரு பட்சமும் இல்லாததாக ஒரு பட்சமும் கொண்டு அர்த்தம் சொல்வது யுக்தம்.
ஒரு உரையிலே இம் இருப்பதாகவும் இன்னொரு உரையிலே அந்த உம் இல்லாததாகவும் கொண்டிருக்கிறார்கள். உனக்கு பெருமையை தருகின்ற பிராட்டிக்கும் பெருமையை தந்து நீ என்று நவநீதம் சுவாமி வியாக்கியானம். உம் இருப்பதாக வைத்துக் கொண்டால் என்ன தாத்பரியம் என்றால், கைமூத்திக்க நியாயம் அங்கே இருப்பதாக கொள்ளலாம். கைமூத்திக்க நியாயம் என்றால் கிமுத என்ற பதத்தாலே வருகிற நியாயம். திருவுக்கே நீ திரு என்றால் மற்றவர்களுக்கும் நீதான் பெருமை தருபவன் என்பதை கேட்கவும் வேண்டுமோ? எல்லாருக்கும் நீ திரு என்பதை சொல்வதற்காக திருவுக்கும் திரு என்பதை சொல்வதற்காக திருதனக்கு நீ திரு என்று பகவத்கீதையிலே சர்வம் ஸ்ரீமதூர்ஜிதமேபவா என்று ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. அதிலே மம தேஜோம்சம்பவம் என்று சொல்கிறார். உலகிலே பெருமை பெற்ற எல்லாருக்குமே பெருமை பகவான் மூலமாகத்தான் கிடைக்கிறது என்று அதனுடைய பலிதார்த்தம். இது திருவுக்கும் திரு என்பதனுடைய நாலாவது பொதி பொருள், புதைந்து கிடைக்கிற உள்ளர்த்தம் ஆகிறது. அதாவது அந்ய மங்கள காரணம் என்ற இடத்திலே என்ன கருத்தோ அந்த கருத்து கூட இங்கே இருக்கிறது. அதனாலே அந்த மேற்கோளை காட்டியது உரையிலே இதற்காக இருக்கக்கூடும். பகவான் தான் எல்லாருக்குமே திரு, பகவான் தான் சம்பத், பகவானை நிதி என்று உபனிஷத்து ஓதுகிறது. இதெல்லாம் இந்த கருத்துக்கு வலு கூட்டுகிறது. இவ்வாறாக திருவனக்கு திருவாகி என்பதற்கு அர்த்தம் சொல்லும் போது நாலு தாத்பரியங்கள் சொல்ல வேண்டுமா? முதலாவது பகவானுக்கு அதீனமான ஸ்வரூபஸ்திதி பிரவிற்த்தி கொண்டவள் திருமகள் என்பதாலே பகவான் திருவுக்கு திருவானவர். இரண்டாவது கணவன் பர்த்தா என்கிற ரீதியிலே பெருமை சேர்ப்பதாலே பகவான் திருவுக்கு திருவானவர். மூன்றாவது இருவரும் பரஸ்பரம் மேன்மை ஏற்படுத்தி கொண்டவர்கள், வேறு எல்லாருக்கும் மங்களம் இந்த இரண்டு பேராலும் ஏற்படும் என்பது. நாலாவது திருவுக்கு கூட திரு என்றால் மற்றவர்களுக்கு செல்வம் என்பதை சொல்லவும் வேண்டுமா என்பது என்று நாலு தாத்பரியங்கள் விவட்சிதங்கள் இந்த ஒரு வரியிலே. இந்த நாலு தாத்பரியங்களை இதுவரை கேட்டோம். நீ திருவாகி என்பதன் உரைகளை புரிந்து கொள்ளும் விதமாக பகவானை திருவுக்கும் திருவாக ஆறு பூர்வர்கள் பாடியிருப்பதை முதலிலே கேட்டோம். பிறகு ஐந்து கேள்விகள் இந்த இடத்திலே எழுவதை கூறி அவற்றுக்கான சமாதானங்களை கேட்டோம். அதன் பகுதியாக நாலு தாத்பரியங்கள் திருத்தனக்கு நீ திருவாகி என்பதிலே கிடைப்பதையும் விளக்கமாக கேட்டோம். அடுத்த வாரம் இந்து தன் நிலவுடன் இலங்கு தன்மையினை என்ற வரியினுடைய அர்த்தங்களை அனுபவிக்கப் போகிறோம். சீரார்த்தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவழிகளே சரணம்.